ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிசிலியனில் இருக்கிற ட்ராப்ஸ், அதாவது சிசிலியனில் என்னென்ன மாதிரியான வேரியேஷன் இருக்குது, அதுக்கான என்னென்ன மாதிரி ட்ராப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் உள்ளே போகலாம் நம்ம. ஓகே, மொதல் ட்ராப் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டு சிசிலியன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சிசிலியன் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா E4 C5, அதாவது வந்துட்டு E4க்கு C5 ரிப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்துட்டு சிசிலியன் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு யூஸ்வலாக ஒயிட் எப்படி வந்துட்டு அட்டாக் பண்ணோம்னா வந்துட்டு நைட் F3 வச்சு தான் அட்டாக் பண்ணுவோம், யூஸ்வலாக சென்டரை பிரேக் பண்ணுறதுக்கு D4ல. ஸோ நீங்கள் கேட்கலாம், வேறு வகையாக அட்டாக் பண்ணலாமா, D4 வைக்கலாமா? எஸ் ஆக்சுவலி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பார்க்க போகிற ட்ராப்ஸில் உள்ள வேரியேஷன் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா வந்துட்டு நைட் F3 ரொம்ப காமனான வேரியேஷன், நைட் F3 வச்சு அட்டாக் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கும், அதாவது வந்துட்டு நைட் C6 வைப்பாங்க, இல்லை G6 வைப்பாங்க, இல்லைனா D6 வைப்பாங்க. யூஸ்வலாக இந்த மூணு இது தான் வரும். ஸோ நைட் C6 வந்து ரொம்ப காமனாக ஆளுங்க வந்து ப்ளே பண்ணுற ஒரு வேரியேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா D4, அதாவது வந்துட்டு சென்டரை வந்துட்டு பிரேக் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு C6 D4 பண்ணிடுவாங்க, ஏன்னா வந்துட்டு ஃப்ளாங்கில் உள்ள ஒரு பவுனை வந்துட்டு சென்டர் பவுனுக்கு வந்து கொடுக்குறது வந்துட்டு ஆக்சுவலி கருப்புக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக நினைக்கிறாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஃபைல் கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ லேட்டாக வந்துட்டு இவங்க ரூக் C8 வச்சுட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஃபைலில் வந்து அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் அதுக்கப்புறம். ஸோ அடுத்து நைட் எக்ஸ் D4, ஸோ அடுத்து G6. ஸோ இந்த வேரியேஷன் வந்துட்டு அக்சலரேட்டட் ட்ராகன் கூட சொல்லலாம். ஸோ G6 பண்ணாங்கன்னா எதுக்குன்னா, பார்த்தா கிளியராக தெரியும் உங்களுக்கு ஐடியா, பிஷப் G7 வச்சுட்டு நைட் F6 வச்சுட்டு காசல் பண்ணுவாங்க இந்த சைட்டு. ஸோ அடுத்து நைட் C3, ஸோ பிஷப் G7, ஸோ அடுத்து பிஷப் E3. நீங்கள் கேட்கலாம் ஏன் பிஷப் E3 வைக்கிறாங்கன்னு. ஸோ பிஷப் E3 எதுக்குன்னா வந்துட்டு இந்த நைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று, இன்னொன்று என்னென்னா வந்துட்டு பீசஸ் டெவலப்மெண்ட், அதாவது வந்துட்டு பீசஸ் எல்லாத்தையும் கேமுக்கு கொண்டு வர்றதுக்கு. ஸோ அதுக்கடுத்து நைட் F6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஷப் C4, இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங் மூவ். பிஷப் C4 எதுக்குன்னா வந்துட்டு இந்த சைட் வந்துட்டு காசல் பண்ண போகிறாங்கன்னு ஆவியஸாக தெரியுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு பிஷப் வந்து ஸ்ட்ராங்கான பிளேஸில் வந்துட்டு ஸ்ட்ராங்கான இடத்துல பிளேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இப்போ நீங்கள் பிஷப் E2 கூட வைக்கலாம், மேபி இங்கே பவுன் பூசி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா பிஷப் E2 வைக்கலாம். நீங்கள் ஆரம்பிக்கல, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ண போகிறீங்க, ஃபுல்லாக அட்டாக் பண்ண போகிறீங்கன்னா யூஸ்வலி பிஷப் C4 வைக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்டிக்ஸ் ட்ராப் எல்லாமே எப்போ பயன்படுத்த முடியும்னா, உங்கள் பீசஸ் எல்லாம் ரொம்ப அழகான இடத்துல இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதாவது எல்லா பீசஸும் கேமுக்குள்ளே வரணும், அதாவது ஆல்மோஸ்ட் 1, 2, 3, 4 வந்துருச்சு. ஸோ அடுத்து குயின் மட்டும்தான் ஒன்று கேமுக்கு வரல. ஸோ அடுத்து காசல். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், பிஷப் வந்துட்டு இங்கே வச்சிட்டோம் பின்னாடி, அதாவது வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த அட்டாக் பண்ணாலும் இந்த பிஷப் வந்து ஸ்டேபிளாக அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நைட் A5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் பவுன் புஷ் பண்ணுறோம், எதுக்குன்னா அந்த நைட்டை வந்துட்டு விரட்டுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல நைட் E8 வச்சாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒயிட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு மேபி ஒரு 3-4 செகண்ட்ஸ் யோசிக்கலாம். ஸோ ஓகே, மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த மூவை. ஸோ பார்த்துட்டிங்கன்னா எஸ் பிஷப் டெக்ஸ் F7. ஸோ இந்த இடத்துல ட்ராப் வந்து பயன்படுத்தலாம் நம்ம. ஸோ அடுத்து ரூக் டெக்ஸ் F7 இருந்தாலும் சரி, கிங் டெக்ஸ் F7 இருந்தாலும் சரி, ஸோ அடுத்து வந்துட்டு அடுத்து நைட் எடுத்து இங்கே வச்சுருவோம். ஸோ அதாவது என்னத்துக்குன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குயின் வந்துட்டு எங்கேயுமே போக முடியாது, ட்ராப் ஆயிடுச்சு. இங்கே வைக்க முடியாது, இங்கே வைக்க முடியாது. ஸோ இதை கேப்சர் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஃப்ரீ குயின் நம்ம எப்படி கேப்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காசல் பண்ணிட்டு இந்த சைட்டு கேம் வந்துட்டு நார்மலாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது ஒரு வகையான ட்ராப். ஸோ நம்ம அடுத்த ட்ராப் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ட்ராப் பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் E4 C5 9F3. ஸோ இது பார்த்தீங்கன்னா D6 வருது. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் வரும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் எல்லா வேரியேஷனும் ஒரு ஒரு ட்ராப் இல்லை அந்த கேம் பிளே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது நீங்கள் சிசிலியன் என்ன என்கவுண்டர் பண்ண போகிறீங்கன்னா, ஓகே C takes D4 Knight takes D4, ஸோ Knight C6, ஸோ அடுத்து Knight C3 Knight F6, Bishop C4. ஸோ அதே மாதிரி தான், ஸோ G6. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், Knight takes C6. யூஸ்வலாக இந்த பவுனில் தான் டேக்ஸ் பண்ணுவாங்க. எஸ் அடுத்து வந்துட்டு E5. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு E5னா, இப்போ இதில் கேப்சர் பண்ணாங்கன்னா, இது ஏற்கனவே உள்ள வீடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி ட்ராப்ஸ். பிஷப் டெக்ஸ் F7 பண்ணுவோம், அதாவது இப்படி பண்ணாங்கன்னா பிஷப் டெக்ஸ் F7, இதோட ஃபாஸ்ட் மூவ் கிங் டெக்ஸ் F7, குயின் காலி. ஸோ ரொம்ப ஈஸியான ட்ராப் இது. ஸோ இந்த மாதிரி வரல, ஓகே இந்த இடத்துல அவங்க பார்த்துட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது, நைட் D7 வச்சுட்டாங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் இந்த இடத்துல இந்த ஃபைலை. ஸோ நமக்கு காசல், நமக்கு டெம்போ எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம சீக்கிரம் காசலிங் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ஸோ அடுத்து அட்டாக் கேமுக்குள்ளே வருது. ஸோ இப்போ அதை பிளாக் பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் நம்ம இது யூஸ் பண்ணலாம், அதாவது பின் பண்ணுறதுக்கு. நீங்கள் கேட்கலாம் பிஷப் E7 வச்சாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கலாம். ஸோ இங்கே வச்சிட்டிங்கன்னா இதோட இந்த சைட் காசலிங்கும் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பிஷப் E7 வச்சு இப்போ காசலிங் பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா,
இப்போ நீங்கள் வீடியோ வந்துட்டு பவுஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் யோசிச்சு பார்க்கலாம் எப்படி வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் அட்டாக் கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னு. யூஸ்வலி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எஸ் லூக்டெக்ஸ் E5. ஸோ அடுத்து இதில் எடுத்தாங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் இந்த ட்ராப்பை பயன்படுத்த முடியாது. பிஷப் டெக்ஸ் F7 பண்ணிங்கன்னா கிங் டெக்ஸ் F7, அடுத்து குயின் டெக்ஸ் D8 பண்ணிங்கன்னா திருப்பி ரூக் டெக்ஸ் D8 இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரீ குயின் நமக்கு கிடையாது. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ராப் பயன்படுத்த முடியாது. நம்ம எதுக்கு இதை கேப்சர் பண்ணோன்னா, ஒன்று குயின் இங்கே வச்சு இங்கே ஒரு அட்டாக் ஆரம்பிக்கிறதுக்கு, இன்னொன்று என்னென்னா இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே ஒரு டபுள் அட்டாக் வருது. ஸோ இதையும் காஸ்லிங் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அடுத்து வந்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இப்போ ரூக்கை நவுத்துனாங்கன்னா இங்கே அட்டாக் வருது. ஸோ இதுக்கப்புறம் மெயிட் பண்ணுறான சான்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரூக்கை நவுத்திட்டாங்கன்னா இங்கே செக், ரூக்கை நவுத்திட்டாங்கன்னா இங்கே செக், இங்கே போனுச்சுன்னா இங்கே மெயிட் பண்ணலாம். ஸோ இதே நீங்கள் கேட்குறப்ப ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த ரூக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு கிவ் அப் பண்ணி ஆகணும். ஸோ ரூக்கு காப்பாற்ற முடியாது. ஸோ அதை கொடுத்த அந்த ரூக்கு வந்து நம்ம திருப்பி எடுத்துரும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, கிளியர் அட்வான்டேஜ்னா நமக்கு பீசஸ் எல்லாம் கிளியராக கேமுக்குள்ளே வருது எல்லாமே. ஸோ எல்லா பீசஸும் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கிங்க்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அட்டாக் வந்து கொண்டு போகலாம் ஈஸியாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு வந்து பயப்பட தேவையில்ல. ஸோ ரொம்ப ஈஸியாக கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே நைட் D7. ஓகே இந்த வீடியோ கிளியராக பார்த்துருப்பீங்க, ஐ மீன் இந்த ட்ராப் கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இன்னும் ஒரு ரெண்டு ட்ராப் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு நைட் ஆஃப்னு சொல்லுவாங்க, இது ஒரு வேரியேஷன் சிசிலியில் ரொம்ப பாப்புலரான வேரியேஷன். அதாவது இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா A6 ப்ளே பண்ணுவாங்க. ஸோ A6ஓட ஐடியா என்னென்னா வந்துட்டு சிம்பிள் தான், இந்த நைட் வந்துட்டு இங்கே போக வைக்க முடியாது. E5 பண்ணாங்களும் சரி E6 பண்ணுவாங்க, இல்லை E5 பண்ணி விரட்டினாலும் இந்த நைட் வந்து திருப்பி இங்கே தான் போக முடியும். ஸோ யூஸ்வலாக ஆக்டிவ் ஸ்கொயர்ஸ்க்கு போக முடியாமல் பார்த்துப்பாங்க. ஸோ அடுத்து இது ரொம்ப காமனான மெயின் லைன் பிஷப் G5. ஸோ அடுத்து E6 F4 பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் BD7. ஸோ அடுத்து பிஷப் C4. ஸோ B5 பண்ணாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோ பவுஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கலாம் எப்படி இந்த கேம் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைட்டு. ரொம்ப ஈஸியான ட்ராப் தான். ஸோ எஸ் நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம். ஓகே பிஷப் டெக்ஸ் E6, F6 E6, நைட் டெக்ஸ் E6. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி குயின் வந்துட்டு A5 ஆக்சுவலி ஓடலாம். ஸோ இதே வந்துட்டு குயின் B6 வச்சாங்கன்னா இன்னும் ஈஸி தான். அடுத்து இன்னொரு நைட்டு கேம்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அடுத்து கேப்சர் பண்ணாங்கன்னா நம்ம அடுத்து குயினில் கேப்சர் பண்ணுவோம். ஸோ குயினில் கேப்சர் பண்ணால் ரொம்ப கிளியரான ஐடியா. அது என்னதுன்னா, அதாவது இந்த ரூக் அட்டாக் பண்ணுறோம். ஸோ அதை கொடுத்து அந்த பீஸ் வந்துட்டு கொஞ்சத்தில் எடுத்துடலாம். மேபி இப்போ இந்த ரூக் வந்துட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் B7 வச்சாங்கன்னா. ஸோ இப்போ இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, எப்படி இந்த கேம் வந்து வின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்கே கிளியரான ஒரு வின்னிங் ஐடியா இருக்குது. ஸோ மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே நைட் C7 செக், இதோட குயின் டெக் C7. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், குயின் E6 செக், இதில் தான் முடியாகணும். ஸோ அடுத்து மெயிட். ஸோ மெயிட்டும் வருது இந்த இடத்துல. ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் கேமில் பயன்படுத்தி பார்க்கலாம். ஓகே அடுத்த ட்ராப் எது பார்க்க போகிறோன்னா, ஓகே ஸோ G6 இது வந்து அக்செலரேட்டட் ட்ராகன் இதுவும். ஸோ நைட் டெக் C6, BTEC C6. ஸோ அடுத்து E5. ஸோ அடுத்து சென்டருக்கு வந்தாங்கன்னா நைட் டெக்ஸ் D5, CTEC D5, குயின் டெக்ஸ் D5. ஓகே அடுத்து வந்துட்டு இவங்க இந்த ரூக்கு காப்பாற்றுறாங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியரான ஐடியா என்னென்னா, இந்த பவுனை பூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஸோ இந்த பவுனை எதுக்கு பூஸ் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்கொயரில் இருக்கிற நம்ம வந்து அட்டாக் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மேபி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி டெக்ஸ் பண்ணாங்கன்னா எஸ் இங்கே ஒரு ஃபோக் வருது. ஸோ ஓப்பனிங்கில் நம்ம இந்த கேமை பிடிச்சிடலாம். ஸோ இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக தெரியணும். இவன் தான் நீங்கள் பிளாக்கு விளாண்டாலும் இந்த ஐடியா தெரியணும். மேபி ஒயிட் இந்த மாதிரி அட்டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஆக்சுவலி நல்லது. நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் இந்த ட்ராப் எல்லாமே. ஸோ கடைசியாக ஒன்று, ஓகே E4 C5 அடுத்து நைட் F6. ஸோ யூஸ்வலாக நைட் F6 வச்சா நீங்கள் கேட்கலாம் F3 கூட பிளாக் பண்ணலாம். பட் ஆனால் நைட் C3 வந்துச்சுன்னா இந்த பவுனே காப்பாற்றணும், அட் த சேம் டைம் பீசஸ் டெவலப் பண்ணுக்கும் உதவி செய்யும். ஓகே F4 G7. ஓகே இந்த இடத்துல E5, இது ரொம்ப ரொம்ப பாப்புலரான ட்ராப். நீங்கள் யூஸ்வலாக பார்க்கலாம் நார்மல் அமெட்டர்ஸ் டோர்னமெண்ட்டில் வந்துட்டு இதில் இந்த ட்ராப்லாம் ரொம்ப பயன்படுத்துவாங்க. ஸோ
டிடெக்ஸ் E5, எஃப்டெக்ஸ் E5, நைட் G4 வந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிஷப் B5, எஸ் பிஷப் B5 செக். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நைட்டில் இங்கே க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு நைட் ஹேங்கிங். ஸோ இந்த நைட்டு காலி. ஏற்கனவே சிசிலியன் ட்ராகன் வந்துட்டு உள்ள வீடியோவில் வந்துட்டு இந்த ட்ராப் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இது கொஞ்சம் வேறு மாதிரியான ட்ராப், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து கிங்கை நவுத்துட்டாங்கன்னா இங்கே ஒரு செக் வருது. ஸோ இப்போ செக் டிஸ்கவர் அட்டாக் வேறு. ஸோ இப்போ எதில் கேப்சர் பண்ணாலும் இந்த குயின் வந்துட்டு அடுத்து வந்து எடுத்துடலாம். அதாவது எடுத்திங்கன்னா குயின் காலி. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேமில் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கிறது ஆக்சுவலி ரொம்ப நல்லது. நீங்கள் ஆன்லைனில் வந்து நிறைய கேம் நீங்கள் வந்து விளையாண்டு பார்த்து நீங்கள் இது வந்துட்டு முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கலாம். ஸோ சிசிலியனில் ஆக்சுவலி நிறைய வேரியேஷன் இருக்குது, அதில் கொஞ்சம் வேரியேஷன் இல்லை ட்ராப்ஸு. ஸோ இன்னும் நிறைய ட்ராப்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.